ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீன் மசாலா தான் ரெடி பண்ண போகிறேன் பொரிக்கிறதுக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் அயில மீன் வந்து எடுத்திருக்கேன். அது தலைப்பாகம் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மசாலா வந்து பொரிக்கிறதுக்கு மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி, மிளகு, சோம்பு, கடுகு, உப்பு, மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கருவேப்பிலை. கடுகு ஏன் சேர்த்துருக்கேன் அப்படின்னா, கடுகு சேர்க்கறதுனால வந்து மீன் வந்து ஒரு மாதிரி குழகுழான்னு இருந்தது, அதனால் வயிற்றுக்கு சேராமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கடுகு சேர்ப்பாங்க. பச்சைக்கடுகு அரைச்சி நம்ம குழம்பு செய்யும்போது நம்மளுக்கு சைட் எஃபெக்ட் எதுவும் ஆகாது, அதுக்காக தான் பச்சைக்கடுகு. இது அது கூட சேர்த்து அரைச்சி நம்ம மசாலா ரெடி பண்ணிட்டோன்னா மீன் வந்து உடஞ்சி போகாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். குழம்பு செய்யும்போது நம்ம ஒரு மாதிரி குழகுழான்னு இருக்கிற மீனுக்கு வந்து நம்ம பச்சைக்கடுகு அரைச்சி சேர்த்தோம்னு சொன்னால் மீன் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷு மீன் மாதிரி குழம்பு வச்ச மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ வந்து மசாலாவெல்லாம் நல்லா பெரட்டி ஊற வச்சு அரை மணி நேரம் ஆச்சு. அரை மணி நேரத்துக்கு அப்புறமா வந்து தோசைக்கல்லில் போட்டு நம்ம அது மேலே வந்து வாழை இலை போட்டு வச்சுருக்கேன். வாழை இலை போட்டு நம்ம பொரிக்கும்போது பார்த்திங்கன்னா அதோடய வாசனை வந்து நல்லாயிருக்கும். நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் வெந்துருச்சு, இந்த பக்கம் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது. இது பொரித்து எடுக்கும்போது அந்த வாசனை நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும், மனமும் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டில் கொஞ்சமாக தேங்காய் ஊற்றி அந்த கல்லிலே நம்ம வச்சிட்டோன்னா நல்லா அந்த கல்லிலே நல்லா பொரிஞ்சு வந்துடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.